இன்றைக்கு நான் விளக்கப் போகின்ற யோகத்துடைய பேர் சகட யோகம். சகடை அல்லது சகட யோகம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து இந்த சகட யோகம் வந்து அவயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. யோகம் அப்படின்னாலே அதிர்ஷ்டம் தருகின்ற அமைப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு அதிர்ஷ்டம், அது ஒரு அமைப்பு, இணைவு, சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் அந்த சகட யோகம்ன்றது ஒரு அதிர்ஷ்டம் தராத ஒரு அமைப்பு அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. இந்த சகட யோகம் அப்படின்றதோடைய தாத்பரியம், சில பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் ஒரு வருஷம் டவுன் ஆகிடுவாங்க, ஒரு வருஷம் மறுபடியும் எழுந்திருச்சு முன்னே விட நல்லா இருப்பாங்க, மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தா வாழ்க்கையில் ஒரு பொருளாதார குறைவு, மறுபடியும் விழுந்துக்குவாங்க. என்னடா உங்களுக்கு இவன் போன வருஷம் நல்லா இருந்தால் இந்த வருஷம் நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி சில அப் அண்ட் டவுன்ஸ், சில ஏற்ற இறக்கங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கும். இதை வந்து சகட யோகம்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்களில் மாற்றுக்கருத்துகள் நிறைய யோகங்களில் நான் சொல்கிறேன். நான் வந்து பொதுவாக ஒரு யோகத்தை வந்து பொதுவாக சொல்லப்படுகிறதுலேருந்து கொஞ்சம் சூட்சமாக விலகி வேறு விதமாக அதை இது பண்ணி சொல்லுவேன், அது உங்களுக்கு யதார்த்த ரீதியிலையும் கரெக்டாக இருக்கும். சகட யோகம் அப்படின்னா சகடம் அப்படின்ற சொல்லுக்கு சக்கரம்னு அர்த்தம். சக்கரத்துடைய ஆரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சக்கரம் வந்து ஒரு வட்ட வளையமானது. ஒரு சக்கரத்துடைய ஆரம் வந்து ஒரு தடவை மேலே இருக்கும், ஒரு தடவை கீழே இருக்கும். ஆக சக்கரம் அப்படின்றது வந்து நிலையானது அல்ல, உருண்டு கொண்டே இருக்கக்கூடியது. அந்த சக்கரத்துக்கு உள்ளே இருக்கின்ற ஆரங்கள் வந்து மேலே இருக்கிற ஆரம் அது உருளும் போது கீழே வரும், கீழே இருக்கிற ஆரம் மேலே இருக்கும்போது உருளும் போது மேலே போகும். அப்போ இந்த சகட யோகம் அப்படின்றதோடைய அர்த்தமே வந்து வாழ்க்கையில் நிலை இல்லாமல் மாறி மாறி வருவது, சக்கரம் போன்ற மாறி மாறி இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற யோகம் அப்படின்னு தான் அந்த சகட யோகத்திற்கு சொல்லப்பட்டது. சகட யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னன்னா, குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் மறைவது. நிறைய பேர் தவறாக அந்த யோகத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சந்திரனுக்கு 6, 8, 12 குரு மறைகிறது சகட யோகம் கிடையாது. நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் மறைந்தால் அது வந்து சகட யோகம். நிறைய பேர் வந்து சந்திரனுக்கு 6, 8, 12 அப்படின்றதெல்லாம் அந்த சில விளக்கங்கள் என்னுடைய பதிவுகளில் கேள்வி கேட்குறவங்க கூட இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்குறத நான் வந்து பார்த்துட்ருக்கிறேன். அதனால் உண்மையான இதோடைய அர்த்தம் என்னென்னா, குரு பகவான் குருவானவர் குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் மறையும் போது இந்த சகட யோகம் உண்டாகிறது. இந்த சகட யோகத்திலே ஏராளமான சூட்சும விதிகள்லாம் இருக்கின்றன. அதை வந்து இப்போ சுருக்கமாக பார்க்க போனால், நான் ஏற்கனவே சொன்னதை போல சகட யோகம் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்ற ஒரு நிலைமையை குறிப்பதாக நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. ஆனால் இந்த சகட யோகம் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் என்றென்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டோ என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருந்து கொண்டோ இருக்கிறது இல்லை. அதனால் சகட யோகம்ன்றது உள்ளே போய் அதை ஒரு முழுமையாக உணர்ந்தால் தான் அந்த சகட யோகத்தில் சில விஷயங்கள் சொல்ல முடியும். அதனால் குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருக்கின்ற எல்லாருமே வந்து ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கையவோ ஒரு துரதிருஷ்டமான வாழ்க்கையோ சந்திச்சுக்கிறது இல்லை. பொதுவாகவே சந்திரன் என்னப்போ விட சந்திரன் இருக்கிற இடம் வந்து ராசின்னு சொல்லப்படும். இந்த சகட யோகத்தை வந்து ஏன் துரதிருஷ்ட யோகம், ஏன் அதிர்ஷ்டம் தராத யோகம் அப்படின்னு சகட யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், குருவுக்கு 5, 9 சந்திரன் இருக்கும் நிலைமையில் தான் வந்து குரு பார்வை சந்திரன் மேலே படும். அதாவது சந்திரன் ஆகிய ராசி, சந்திரன் இருக்கும் இடம் தான் அவங்க ஜாதகத்தில் ராசின்னு சொல்லப்படுகிறது. ராசியையோ லக்னத்தையோ குரு பகவான் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகத்தை உடையவராக ஆகிறார். அவர் இந்த பூமியில் எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்க கடமைப்பட்டவர் அப்படின்றதான் நம்முடைய மூலதூல்கள் ஒரு அதிகமாக வலியுறுத்தி சொல்லுது. அதாவது சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய லக்னம் எனப்படும் அந்த நீங்கள் பிறந்த நேரத்தில் பூமியில் கிழக்கு வானில் உதயமாகின்ற எந்த வீட்டை அந்த குரு பார்க்கிற அமைப்புலையோ, அல்லது நீங்கள் பிறந்த அன்று சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருந்தாரோ, எந்த ராசியில் இருந்தாரோ, அந்த ராசியை பார்க்கிற அமைப்பில் இருந்தால் அவர் யோகக்காரர். ஆக குருவுக்கு 6, 8, 12 சகட யோக அமைப்பில் சந்திரன் மறையும் போது நிச்சயமாக குருவிற்கு சந்திரனின் பார்வை கிடைக்காது. ஆகவே அது அவயோகம், அதாவது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமை அப்படின்ற ஒரு தாத்பரியத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது. இந்த சகட யோகம் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு குரு சந்திரன் சம்பந்தப்பட்ட யோகமாக இருந்தாலும், எந்த ஒரு குரு அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட யோகம் இருந்தாலும், அந்த யோகங்கள் நல்ல பலன்களை கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய 6 லக்னங்களுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும். குருவும் சந்திரனும் சேர்ந்தோ இணைந்தோ தொடர்பு கொண்டோ தருகின்ற யோகங்கள் அனைத்தும் மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய லக்னங்களுக்கு யோகங்களை தராது. ஆக யோகங்களையும் தருகின்ற அமைப்புகள் இருக்குது. ஆக இந்த சகட யோகம் வந்து நான் மேற்கண்ட லக்னங்களில் பிறந்த தனுசு மேற்கண்ட லக்னங்களில் நான் சொன்னேன் இல்லையா, பிரித்து சொன்னேன் இல்லையா, சுக்கரன் புதன் சனியோட லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு சகட யோகம் பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்யாது. அதே நேரத்தில் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 பேருடைய லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு சகட யோகம் சில மாறுபாடான அவயோக பலன்களை கண்டிப்பாக செய்யும்.
இந்த சகட யோகத்திலையும் சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கு. ராஜ சகட யோகம், கல்யாண சகட யோகம்னு சொல்லுவோம். இதுக்கான இதுக்கு இந்த சகட யோகத்திற்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு சொல்ல வரும்போது, குருவோ சந்திரனோ இருவரில் ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ வலுப்பெற்றோ இருக்கும்போது இந்த சகட யோகம் அவயோக பலன்களை, அதாவது கெட்ட பலன்களை தராது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது குரு ரிஷபராசியிலேயோ கடகராசியிலேயோ இருக்கும்போது, தனுசு அதாவது தனுசு மீனத்தில் இவர்கள் இருக்கும்போது, குரு இருக்கும்போது, அதாவது தனுசில் குரு ஆட்சியாக இருக்கிற நிலைமையில் ரிஷபராசியாகவோ கடகராசியாகவோ இருந்தீங்கன்னா குருவுக்கு 6-8 வந்து சந்திரன் வந்துடுவார். அந்த நிலைமை வந்து சகட யோகம் அல்ல என்று நம்முடைய மூலநூல்களில் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு யோகமும் அந்த கிரகம் வலுப்பெற்றால் அவயோகத்தை குறைவாகத்தான் தரும். அதன் அமைப்பின்படி இந்த சகட யோகம் ஏற்ற இறக்கங்களை வாழ்வில் தரக்கூடிய இந்த சகட யோகம் ஒருவருக்கு தனுசில், அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒருவருக்கு தனுசில் குரு இருக்கும்போது 6 இடமாகிய ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகவோ 8 இடமாகிய கடகத்தில் சந்திரன் ஆட்சியாகவோ இருக்கிற நிலையில் ராஜ சகட யோகம்னு சொல்லப்படுகின்ற அப்படியே மாறுபாடாக நல்ல பலன்களை தருகின்ற யோகமாக சொல்லப்படுகிறது. ராஜ சகட யோகம், கல்யாண சகட யோகம் என்பவை சகட யோகத்திற்கு நிவர்த்தி. பொதுவாகவே சகட யோகம்னே நம்ம வாழ்க்கை மாறி மாறி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி வரும்னு பொதுவான பலன்களை படித்து விட்டு மனம் குழம்பி போவது நல்லதல்ல. சகட யோகத்திலேயும் 1000 சூட்சும விதிகள் இருக்கின்றன. நான் இப்போது சொன்னதைப் போல குருவோ சந்திரனோ பரிவர்த்தனையில் இருந்தால், குருவோ சந்திரனோ ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் இருந்தாலோ, குருவோ சந்திரனோ அதிநட்பு வீடுகள் இருந்தாலோ, குருவுக்கு 6-8 சந்திரன் இருக்கின்றதாக சகட யோகம் பலிக்கிறது இல்லை. அதே போல ஒரு பொதுவான விதியை வச்சு ஒரு ஜாதகத்தை நீங்கள் மதிப்பிடக்கூடாது. எத்தனையோ விஐபிக்கள், எத்தனையோ வாழ்க்கையில் சாதித்தவர்கள், எத்தனையோ மேம்பட்ட நிலைக்கு சென்றவர்களுடைய அத்தனை ஜாதகங்களையும் குருவோ சந்திரன் சஷ்டாஷ்டக நிலையில இது மாதிரி குருவுக்கு 6-8-12 சந்திரன் மறைந்த சகட யோகக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னொன்று, பொதுவான ஒரு விதியை மட்டும் பொருத்தி பார்த்து ஜாதக பலனை சொல்வது மாதிரி ஒரு இது இல்லை. சரி, இந்த சகட யோகம் எப்போ வந்து பலன் தரும்? அது வந்து குரு தசை அல்லது சந்திர தசையில தான் பலன் தரும். எவர் ஒருவருக்கு சகட யோகம் இருந்து அவருக்கு சந்திர தசையோ குரு தசையோ பருவத்தில் வராவிட்டால் அவரை வந்து சகட யோகத்துடைய அவயோக பலன்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆகவே ஒரு சகட யோகம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜாதகத்தில் குருவுக்கு 6-8-12 சந்திரன் மறைந்து விட்டதால் என்னுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் என்று எவர் ஒருவரும் வந்து மற்ற ஜாதக அமைப்புகளை கணிக்காமல் சொல்லிவிடக்கூடாது, அப்படி நினைத்து விடவும் கூடாது. சகட யோகம் என்பது நம்முடைய மூல நூல்களில் பொதுவாக இந்த மாதிரி அமைப்பு, அதற்கு காரணம் இதுதான். அதாவது குருவுக்கு 6-12 சந்திரன் மறையும் போது குருவின் பார்வையை பெறும் தகுதியை, அமைப்பை அவர் இழக்கிறார் என்பதால், குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கும் போது அவருக்கு வந்து ஒரு நீடித்த நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அமைப்பு இருக்கின்றதுனால இந்த சகடயோகம் வலியுறுத்தி சொல்லப்பட்டது. ஆகவே சகடயோகம் இருப்பதனால ஒருத்தர் வந்து மேலும் கீழுமாக ஏறி இறங்குவார் என்பது அர்த்தமல்ல. உங்க ஜாதத்தில் கூட கல்யாண சகடயோகம், ராஜ சகடயோகம் இப்ப நான் நிவர்த்தியாக சொல்கின்ற விஷயங்கள் இருந்தால் இந்த சகடயோகம் கெடு பலன்களை நிச்சயமாக தராது.